அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் நியூ புக்கா இல்லை ஓல்டு புக்காக ஸோ மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஸோ டிஎன்பிஎஸ்சி வேறு அடிக்கடி சிலபஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே வராங்க இப்போது ரீசெண்டாக குரூப் ஃபோரை சேஞ்ச் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி குரூப் டூவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் குரூப் டூவில் இருக்கக்கூடிய அந்த யூனிட் எயிட் நைனையும் எடுத்து குரூப் ஃபோர்லேயும் வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ என்ன ஒரு டவுட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சந்தேகம் நியூ புக்கா இல்லை ஓல்டு புக்காக சரிங்களா ஸோ எதை படிக்க போகிறது ஸோ எதுலேருந்து கொஷின் வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து எல்லாரோட மனத்துலேயும் வந்து எழுந்திருக்கு ஸோ அதை நம்ம ஒரு தெளிவான ஒரு ஆன்சரை வந்து நம்ம சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் கொடுக்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியூ புக் சரிங்களா தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வந்து நியூ புக்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த அந்த குரூப் ஃபோர் சிலபஸ்ஸு ஸோ எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணிணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது அதாவது பழைய சிலபஸ்ஸு சரிங்களா ஆனால் இப்போது என்ன பண்ணியிருக்காங்க நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே தமிழ் எடுத்து வச்சுருக்காங்க ஜிகேவில் யூனிட் எயிட் டூ நைன் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன ஒரு தெளிவான இதுன்னு பார்த்திங்கன்னா நியூ புக்கில் எந்த ஆண்டு நடைமுறை இருக்குது சரிங்களா இப்போ இப்போ அதாவது தற்போது சிலபஸ் மாத்தின வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எந்த புக்கு நடைமுறையில் இருக்குது ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த சமச்சீர் புக்குங்களா சரிங்களா ஸோ அப்போ அவன் சிலபஸ் மாற்றும் போது அந்த புக்கு ஆனால் இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோடய புக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ அந்த நியூஸ் அமைச்சர் புக் சரிங்களா எந்த புக்கு வச்சுருந்தாலும் சரி நியூஸ் சமைச்சி புக்கு அதுக்கப்புறம் ஸோ அவன் என்ன பார்த்திங்கன்னா அந்த தமிழை எடுத்து அப்படியே உள்ளே வச்சிருந்துருப்பான் அந்த தமிழை உள்ள வச்சதுனால ஸோ பழைய புக்குலேயும் அதே டாபிக் வந்து மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஸோ அந்த தமிழ் வந்து சேம் நியூ புக்லேயும் அதே டாப்பிக்கு சரிங்களா நியூ புக்கில் அதாவது தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் ஸோ கிட்டத்தட்ட நூறு சதவீதம்னே சொல்லலாம் சரிங்களா நூறு சதவீதம் நீங்கள் வந்து ஸ்கூல் புக் மட்டும்தான் படிக்கணும் அதுவும் இல்லாத புது புக் மட்டும்தான் படிக்கணும் ஸோ எங்களோட என்னோட அந்த ஒரு கருத்து கணிப்புப்படி படி புது புக்கில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ வர நடந்து முடிஞ்ச அந்த குரூப் ஒன் எக்ஸாம்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேலாம் பார்த்தீங்கன்னா புது புக்கில் வந்து மட்டும்தான் வந்திருக்கு சரிங்களா நியூ புக்கில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அந்த புது புக்கில் சிக்ஸ்த்து அந்த எயித்து அந்த நைன்த்து அந்த டென்த்துன்னு சொல்லிட்டு ஒரு நாலு புக்கு விட்டுருந்தாங்க ஸோ அதுலேருந்தே வந்து அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்கள் இனிமேல் இதுலேருந்து தான் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா ஸோ இப்போது நடைமுறையில் சிலபஸும் சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த சமைச்சர் புக்கு ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அத்தனை டாப்பிக்கும் வந்து புது புக்கில் இருக்குது சரிங்களா அதாவது தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வந்து நீங்கள் நியூ புக் படிக்கணும் சரிங்களா ஒரு கொஷின் விடாமல் கண்டிப்பாக பேஜ் விடாமல் படிங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் நியூ புக்கில் இருந்து தான் வரப்போகுது ஸோ எக்ஸாம் முடிஞ்சு நீங்களே சொல்லுங்கள் அடுத்தது மீதி இருக்கக்கூடிய அந்த பத்து பர்சன்டேஜ் சரிங்களா பத்து சதவீதம் ஓல்டு புக்கு ஸோ அதுவும் வந்து நியூ புக்கில் இருக்கும் ஸோ ஒரு சில அந்த பாயிண்ட்ஸ் அந்த நூல் ஆசிரியர்கள் அது மட்டும் கொஞ்சம் வேற வேண்டாம் ஏன்னால் அதில் வந்து சிலபஸில் இருக்குது அப்படிங்கிறனால வந்து அது ஓல்டு புக்கில் கேட்கலாம் சரிங்களா அந்த அகர முதலிகள் ஸோ அது மாதிரி ஒரு சில அந்த நூல் நூலாசிரியர்கள் அந்த கொட்டேஷன்ஸு இதெல்லாம் வந்து பழைய புக்கிலையும் இருக்குது ஆனால் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நூல் புது புக்கு மட்டும்தான் ஸோ நியூ புக்கில் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் தமிழில் முடிச்சுடுங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவையோ அதே அந்த சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் எடுத்து பழைய புக்கில் படிங்க ஸோ பழைய புக்கு ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை படிச்சுட்டு இருக்காதிங்க அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து புது புக்கு கொடுங்க பழைய புக்கில் சிலபஸில் என்ன டாபிக் இருக்குது அதை மட்டும் எடுத்துப்படுங்க ஆனால் ஃபஸ்ட்டு நூற்று நூறு சதவீதம் எந்த பேஜில் எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்கிற மாதிரி ரெடியாக இருக்கணும் நியூ புக்கில் சரிங்களா அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு பத்து பர்சன்டேஜ் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ஒரு தேவையான அந்த கொட்டேஷன்ஸு அந்த நூல் நூல் ஆசிரியர்கள் அடைமொழியால் குறிக்கப்படும் அந்த நூல்கள் அதெல்லாம் மிஸ் ஆகிருக்கு இல்லைங்களா ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் எல்லாமே புது புக்குலேயும் இருக்குது அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நியூ புக் ஓல்டு புக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸோ கடைசியாக படித்து முடிச்சுட்டு ரிவிஷனுக்காக ஓல்டு புக்கை எடுத்துக்கோங்க ஆனால் அதிக இம்பார்ட்டன் வந்து நூறு சதவீதம் நியூ புக்கில் தான் நீங்கள் படிக்கணும் சரிங்களா அது படித்தா மட்டும்தான் கண்டிப்பாக வினாக்கள் அதுலேருந்து வரும் இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவன் டிஎம்பிஎஸ்சி சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது என்ன புக்கு வந்து நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சமச்சீர் புக்கு மட்டும்தான் ஸோ இவர் அதாவது டிஎன்பிஎஸ்சி கொடுத்த அந்த சமச்சீர் புக்குலேயே அத்தனை சிலபஸுக்கான அத்தனை பாயிண்ட்ஸும் வந்து இருக்குது ஸோ மறக்காமல் நியூ புக்ஸ் மட்டும் பண்ணிங்க வேறு எதையும் நீங்கள் டச் பண்ணாதீங்க ரிவிஷனுக்காக ஓல்டு புக் படிங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் சரிங்களா ஸோ ஒரு தெளிவான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் அதிக முக்கியம் மறுபடியும் சொல்கிறோம் நியூ புக்கு ஸோ மறக்காமல் குழம்பாமல் எடுத்து வச்சு நியூ புக்கை படிக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ வரக்கூடிய தேர்வில் அனைத்து மாணவர்களும் வெற்றி அடைய வே டு சக்ஸஸோட வாழ்த்துக்கள் சரிங்களா థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ నెక్స్ట్ వీడియోలో పార్ల